எக்ஸல்ல இருக்க ரெண்டு செல்லில் இருக்கிற டேட்டாவை ஒரு செல்லுக்கு எப்படி நம்ம ஜாயின் பண்ண போகிறோம்னு பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு நம்மளோட டேபிளை நம்ம குரூப்பிங் பண்ணிக்கலாமா? கண்ட்ரோல் டி கொடுத்தோன்னா குரூப்பிங் ஆகிடும். இது எதனால் நம்ம குரூப்பிங் பண்ண போகிறோம்? ப்ராப்பராக அலைன் ஆகி நமக்கு அழகாக கலர்ஸ் எல்லாம் வந்துருச்சு இல்லையா? ஸோ இதோட நம்மளோட ஃபார்முலா நம்ம ஒரு செல்லில் கொடுத்தோன்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த டேபிளில் இருக்கிற எல்லா செல்லுக்கும் அது காப்பி ஆகி அப்ளை ஆகிடும். ஓகே, தென் எந்த ரெண்டு செல்லை நம்ம ஜாயின் பண்ண போகிறோமோ, ஸோ ஃபஸ்ட்டு யூஸ்வலாக நம்ம ஃபார்முலானால ஈக்குவலில் தானே ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ ஈக்குவல் எந்த செல்லை நம்ம ஜாயின் பண்ண போகிறோமோ, ஸோ நம்ம அதை சூஸ் பண்ணிக்கலாம். சூஸ் பண்ணும்போது இது குரூப்பிங் பண்ணியிருக்கிறனால அங்கே இருக்கிற நேம் நம்மளோட காலமில் என்ன நேம் இருக்கோ அதையே நமக்கு இங்கே காட்டுது. அண்ட் சிம்பிள், யூஸ்வலாக ஆம்பர்சன் சிம்பிள் நம்ம எதுக்காக யூஸ் பண்ணுவோம், கன்கார்டினேஷன் ரெண்டு ஐட்டமை ஜாயின் பண்ண போகிறோம்னா நம்ம யூஸ் பண்ணிக்குவோம். ஸோ அதை யூஸ் பண்ணிக்கலாம். கொட்டேஷன் நடுவில் கேப் வேணும், ஸ்பேஸ் வந்து நம்மளோட கண்டென்ட்டுக்கு நடுவில் வரும். அகெயின் ஆம்பர்சன் சிம்பிள் போட்டு ரெண்டாவது காலம் எதை நம்ம ஜாயின் பண்ண போகிறோமோ அதையும் ஆட் பண்ணிக்கிட்டோன்னா நம்மளோட ஆன்சர் வந்துடும். சப்போஸ் நான் குரூப்பிங் பண்ணலை அப்படின்னா, யூஸ்வலாக ஒரு செல்லில் ஃபார்முலா கொடுத்துட்டு அதை அப்படியே ட்ராக் பண்ணால் மற்ற செல்லுக்கெல்லாம் வரும் இல்லையா? ஸோ அந்த லாஜிக்கை நம்ம ஃபாலோ பண்ணிக்கலாம். தேங்க்யூ.